இந்த படம் வந்து முழுக்க செருப்பை பேஸ் பண்ணி பண்ணுற படம்னு தெரியும் நம்மள ஆடியன்ஸுக்கு. சினிமாவில் வந்து எவ்வளோ கதைலாம் இருக்குது, லவ் என்னென்னமோ ஸ்கிரிப்ட்லாம் வருது, ஏன் செருப்பு வச்சுட்டு ஒரு படம் எடுக்கிற அப்படின்னு வேணால் கேட்கலாம். சிம்பு பாட்டுனா அந்த சாங்கு ஹைலைட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை. ஒரு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு அஞ்சு நாள் அலைய விட்டது விஜய் சார் வச்சுட்டு குமாரான ரிசல்ட்டு ஆவரேஜ் படமாக கொடுத்தா அது நமக்கு பெரிய மைனஸ். ஒரு படத்தோட டைட்டில் மேட்ச் ஆகலைன்னா அது நெகட்டிவ் தான் இல்லையா. அதே நேரம் வந்து ஒரு படத்தோட பயங்கரமாக அடாப்ட் ஆகி உட்காருது அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ். டைட்டிலில் ஒரு சவுண்டில் ஒரு வார்த்தையில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு மீனிங் இல்லாமல் வர முடியாது. ஒன்றே ஒன்று கேட்கலாம், சினிமாவில் வந்து எவ்வளோ கதைலாம் இருக்குது, லவ் என்னென்னமோ ஸ்கிரிப்ட்லாம் வருது, ஏன் செருப்பு வச்சுட்டு ஒரு படம் எடுக்கிற அப்படின்னு வேணால் கேட்கலாம். செருப்பு வச்சு நான் என் படம் எடுக்கிற அப்படின்னு கேட்டால் இந்த டைட்டில் எதுக்குன்னு கூட வச்சுக்கலாம். செருப்பு வச்சுக்கிட்டு படம் எடுக்கலாம், நான் டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த செருப்பு தான் படமே, அப்போ வந்து டைட்டில் ஏன் வைக்கக்கூடாது? அது வந்து கொஞ்சம் வீம்புக்குனே வச்சு தான். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க செருப்பை பேஸ் பண்ணி பண்ணுற படம்னு தெரியும் நம்மள ஆடியன்ஸுக்கு. பாதுகை காலனி அப்படின்லாம் வச்சா இவனுக்கும் தெரியாது, அவனுக்கு சப்டைட்டில் போடணும், உள்ளே வரமாட்டான், ஏதோ டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபீல் வரும். இப்போ கமர்ஷியல் படம், கமர்ஷியல் படத்துக்கு கமர்ஷியலாக தான் டைட்டில் வைக்கணும். அது நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு அப்பாற்பட்டு ஒரு கொஞ்சம் கதையை வித்தியாசமாக யோசிச்சிட்டோம். இப்போ டைட்டில் ரெகுலராக வைக்கக்கூடாது இல்லை, அதுக்காக தான். இந்த படத்தில் தமிழ் அப்புறம் ஆனந்தி, ஸோ இந்த காம்பினேஷன் இஸ் இது எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணீங்க? இவங்க தான் வேணும் அப்படின்னு நினச்சி பண்ணீங்களா? இது எல்லாம் அமைஞ்சதா இல்லை? ஆனந்திங்கிறது நான் மைண்டில் ரொம்ப கதை பண்ணப்போ நினைப்பிடுவேன். நான் தமிழுங்கிறது வந்து இப்போ வந்தது பக்கோடா பாண்டி. ஏன்னா இவன் தமிழ் வரலனாலும் தமிழ் மாதிரி ஒரு பையன் தான் வந்திருப்பான். பர்சனாலிட்டியான ஒரு பையன் வந்திருக்க மாட்டான் அந்த இடத்துல. ரொம்ப ஸ்டைலாக ஹைட் வெயிட்டாக 6 feet ஜிம்பாடி ஒரு அந்த மாதிரி ஒரு பையனாக வந்திருக்க மாட்டான் ஷியூராக. தமிழ் இல்லைன்னா தமிழ் மாதிரி இன்னொரு பையன் வந்திருப்பான். ஆனால் தமிழ் மாதிரி தான் இருப்பான், பக்கத்து வீட்டு பையன் போல் யதார்த்தமான பையனாக தான் வந்திருப்பான், ஹீரோவாக வந்திருக்க மாட்டான். இந்த படத்தில் சிம்பு வச்சு ஒரு பாடல் பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட போக காரணம் என்ன? என்ன ஒரு 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 பரபரப்பை உண்டாக்கும் அவர் பாடின அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தானா, இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதோ விஷயம் இருக்கா? சூப்பர். அதாவது இப்போ ஒரு இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணால் ஒன்று மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் போகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதுபோல் சிம்பு வந்து சிங்கராக, லிரிக் ரைட்டராக, மியூசிக் டைரக்டராக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். ஆக்டராக இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் இவ்வளோ விஷயத்தில் சின்ன வயசுலேருந்தே படித்து வந்தவன். அவர்கிட்ட போயிட்டு ஒரு சாங் வந்து சாதாரண டியூனுக்கு அவர் பாடமாட்டார் ஃபஸ்ட் திங். ஒரு டுபாகூர் லிரிக்கு அவர் பாடமாட்டார் ரெண்டாவது. மூணாவது விஷுவல் வேற காட்டணும், அது மட்டமாக இருந்தாலும் பாடமாட்டார். இந்த மூணுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அது ஓகேன்னு அந்த மியூசிஷியன் சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் பழந்த ஒரு பையனுக்கு அது ஸ்ட்ராங்காக சொல்லணும். இல்லைனா ஆளோட சிறப்பு காணுங்கிற டைட்டிலுக்கெலாம் பாடமாட்டார். எனக்கு என்னென்னா அவரை ஏன் பாட வைக்கணும்னு ஒரே நோக்கம்னா அந்த ஒரு சோல் கிரியேட் பண்ண முடியும் அவரால். அந்த சாங்குக்கு ஒரு பாடி இருக்குது, அந்த ஒவ்வொரு வாய்ஸ் வந்து அந்த சாங்கு ஜேசுதாஸ் பாடினா ஒரு உயிர் வந்துருது இல்லை. அதுபோல் சிம்பு பாடினா அந்த சாங்கு ஹைலைட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா மார்க்கெட்டிங்காக ஒரு பக்கம், இன்னொன்று குவாலிட்டியாக இம்ப்ரூவ் ஆகுறது இந்த சாங்கு கூட. அந்த ஒரு புலம்பல் இருக்கு இல்லையா, காதல் வளர்த்த அந்த அந்த ஒரு ஃபீலில் வந்து ஒரு 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 புலம்பல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு புலம்பலான ஒரு பாட்டாக வேணும் செருப்பு பாட்டு. அது வந்து இவர் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தார், அதனால் போய் சரண்டர் ஆனோம், டக்குன்னு பாடி கொடுத்துட்டாரு. அது ஒர்த்து தெரியுது. இப்போ நார்மலாக சிம்பு வச்சு சொன்னாலே ஒரு சிம்பு வச்சு எது பண்ணாலும் அது ஒரு தலையீடு இருக்கும், அவரோட தலையீடு இருக்குங்க. அப்படி பண்ணும்போது இந்த பாடலில் அவரோட தலையீடு இருந்துச்சா? அது உங்களுக்கு டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணிங்க? இது தலையீடுன்னு வந்து எதை சொல்கிறது அப்படின்னா ஆல்ட்ரேஷன் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் வந்து என்னென்னா ஒன்று எனக்கு தோணுது, இந்த லிரிக்கை வந்து இவர் மாற்றலாமான்னு ஒரு சஜஷனாக சொன்னார். ஆனால் சொன்ன சஜஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதுதான் வந்து அவரோட பெட்டர்மெண்ட்டாக எனக்கு தோணுச்ச வழியே. மற்றபடி என்னென்னா ஒரு ஒரு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு அஞ்சு நாள் அலைய விட்டார், அது புரியுது உங்களுக்கு. இந்த ஒரு இன்றைக்கி 10 மணிக்கு வந்துடுவாங்க நைட்டு, நான் கேமரா கேமராலாம் எடுத்துன்னு 10 மணிக்கு போவோம், டியூனு மியூசிக் டேரக்டர்லாம் உட்காந்துருவோம். 10 மணின்றது அவர் ஏதோ ஒரு இன்னொரு டேரக்டர் வந்துருவாங்க, மீட்டிங் இருக்கும், கதை கேட்பார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். இப்படியே போய்ட்டு 2 மணிக்கு நாளைக்கு பண்ணிடலான்வாங்க, வாய்ஸ் சரியில்லைன்னு வாங்க. இப்படி ஒரு இது எல்லா சிங்கருக்கும் நடக்கிறது, ஏன்னா வாய்ஸ் போய்டும் அப்படி இப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு 5வது 6வது நாள் வந்து இப்படி அலைஞ்சோம் ஒரு வாரம், ஒரு 10 டேஸ் கூட கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட மட்டும் உண்மை சொல்கிறேன், 10 டேஸ் கஷ்டப்பட்டோம், 10 ராத்திரி தூங்காமல் இருந்தோம். ஆனால் அந்த ஒரு ராத்திரி வந்து 40 மினிட்ஸில் பாடி கொடுத்துட்டு போயிட்டார் சிங்கிள் டேக், அவ்வளோ பெரிய புத்திசாலி. இந்த படத்தில் கௌதம் மேனன் இந்த மியூசிக் வாங்கியிருக்காரு, அவர் இதுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆனார்? ஸோ அது படம் பார்த்தார், அவர் என்ன சொன்னார்? அவர் ஃபஸ்ட்டு வந்து படம் பார்க்கல, நான் ஆடியோ மட்டும் விஷுவலோடு போய் காமிச்சேன், ஷூட் பண்ணியிருக்கோம்ல, எடிட் பண்ணி எடிட்டட் வெர்ஷனோட காமிச்சேன். அவருக்கு பிடிச்சிருச்சு, கண்டென்ட்டு பிடிச்சோன்னே
அப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா, இதுங்க என்ன பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்டார். நம்ம இதில் ரிலீஸ் பண்ணலாம் சார். என்ன ஓ ஷியூர். அவ்வளோதான். அப்போ என்ன சொன்னால், இது வரைக்கும் நான் வெளிப்படங்கள் வந்து என் பேனரில் பண்ணதில்லை, ஒன்றாகலை, முதல் முறையாக பண்ணுறேன். ஒன்று கண்டென்ட்டுக்காக, இன்னொன்று ஜெகனுக்காக. அந்த ரெண்டு விஷயத்துக்கு தான். புதிய கீதை, ராமன் தேடிய சீதை, கோடம்பாக்கமாக இருக்கட்டும், அப்போ இந்த படம். ஸோ ஒரு டைரக்டராக நீங்கள் இந்த படத்துக்கான இடைவெளி உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அது எனக்கும் வந்து அடுத்தடுத்த மாதம் ஷூட்டிங் பண்ணணும்னு ஆசை. புரியுது உங்களுக்கு? போனால் தான் நமக்கு வேலை, லைஃபு, வாழ்வாதாரம், வருஷத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழல் அமையறதில்ல. என்னென்னா, இப்போ படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சதும். படம் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் வந்து அந்த ரிலீஸில் வந்து ஒரு லக்கு தேவைப்படுது. நமக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற ஒரு வார படங்களோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணியிருக்கு. கரண்ட்டில் கூட அந்த பேட்சில் ரிலீஸ் ஆகிற படத்தோட ரிப்போர்ட்ஸ் அதை சார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிற படத்தோட ரிப்போர்ட்டும் நம்ம படத்தோட வெற்றியில் அடங்கியிருக்கு, வெற்றியை தீர்மானிக்குது. ஸோ ஒரு படத்தோட குவாலிட்டி மட்டும் வந்து, இந்த படம் வந்து ஒரு படம் ரிசர்வயர் டாக்ஸ் அப்படின்னா அதோட குவாலிட்டி மட்டும் போய் அதோட வெற்றி தீர்மானம். கூட வர்ற பேட்சஸ், முன்னாடி பின்னாடி இருக்கிற பேட்சஸ், ரிலீஸ் டேட்டு, அந்த யார் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுல தான் தீர்மானிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் நான் என்னை புரிஞ்சுக்கிறேன், அந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்லி, அதனால் வந்து என்னோடய கம்பெனி மாதிரி நான் அதை டீல் பண்ண முடியறதில்லை. அப்படியெல்லாம் நடந்ததுனால எனக்கு நான் நினச்ச வந்து 101% ரிசல்ட் எனக்கு முன்னாடி கிடைக்காதனால தான் அந்த லேக்கு. இல்லை, இப்போ விஜய் வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடம்பாக்கம், அப்புறம் ராமன் தேடிய சீதை, ஒரு பெரிய மாஸ் ஆக்டரை வச்சு பண்ணிவிட்டு, ஸோ அடுத்த அந்த ஒரே அந்த ஒரு சேஞ்சு. ஸோ இந்த போக்கு எப்படி இது? அதாவது ஒரு ஒரு விஜய் சாரை வச்சுட்டு ஹிட்டு கொடுக்குறதுன்றது வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போயிடுற மாதிரியான டேக் ஆஃப். விஜய் சாரை வச்சு ஃப்ளாப் கொடுக்குறதுன்றது ஒரு 100 அடி பள்ளத்தில் போய் ஒரு வங்கர், அது என்ன சொல்கிறது, ஒரு குழி தோண்டி உள்ளே போய் உட்காந்துடுற மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் சாரை வச்சுக்கிட்டு ஹிட்டு கொடுத்தா அப்படியே பயங்கர ஹாட்ரிக், அது வேறு லைஃப். விஜய் சாரை வச்சுட்டு சுமாரான ரிசல்ட்டும் ஆவரேஜ் படமாக கொடுத்துட்டா அது நமக்கு பெரிய மைனஸ் டைரக்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி எனக்கு அந்த படம் வந்து விஜய் சாருக்கே ரொம்ப பிடிச்ச படம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆடியன்ஸ் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் போவேன், எங்கேயாவது போட்டால் ஐஐடியில் போனால் இதை வந்து கான்ஃபிடென்ஸுக்கு ஒரு கோர்ஸாக வச்சுருக்கேன்றான். கிளைமேக்ஸை 15 minutes லெசனாக வச்சுருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டுறோம். என்னென்னமோ பாசிட்டிவ் தாட் இருக்குது, எனர்ஜி இருக்குது, பட் சினிமா கமர்ஷியலுக்குள்ளே அது அடங்கலை. ஸோ அதனால் அந்த பாதிப்பு வந்து, அந்த ரியாக்ஷன் வந்து, சினிமா வணிகம் தானேங்க. இப்போது எல்லாமே ஓப்பனாக பேசுனா வணிகம் தானே எல்லாமே. இப்போது பணம் போட்டு அந்த இடத்துல பணம் எடுக்க முடியலனா திரும்ப அவனை நம்பி யாரும் பணம் போட மாட்டாங்கள்ல. அதுக்காக வந்த லேக் தான் எனக்கு. ஆனால் அது கோடம்பாக்கம் என்னை சரி பண்ணிச்சு. கோடம்பாக்கம் வந்து என் ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபம், பையர்ஸ்க்கு லாபம், தேட்டருக்காரங்களுக்கு லாபம், எனக்கு நல்ல பேர், அதுக்கு ரெண்டு ஸ்டேட் அவார்டு உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு, கண்ட்ரி படத்தில் இருந்தவங்களுக்கு. ஸோ அந்த படம் என்ன கடையலாம், அதை வச்சு தான் ராமன் தேடி செய்தி. ஆனால் என்ன, மறுமாசமே நடக்கலைங்கிறது வந்து நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கான கரெக்டான கன்சர்ன் கிடைக்காமல் இருந்தது. அப்புறம் வந்து நான் கரெக்டான காஸ்டிங் லாக் பண்ணுறது எல்லாம் சேர்ந்து அடங்கினது. ஆனால் இந்த 8 வருஷம் இடைவெளி வந்து என்னால் ஒன்றும் தவிர்க்க முடியாத இடைவெளி. இது எனக்கு நான் ஆரம்பித்து ஷூட்டிங் முடித்த 12th படம் இது 8 வருஷத்தில். அந்த 11 படம் நியூஸ் கூட வந்திருக்காது வெளியே, ஏன்னா நான் அது சீக்ரெட்டாக பண்ணணும், முடிட்டுன்னு விட்டுட்டேன். இந்த 11 படம் நடக்கலை. இந்த 11 படம், அது 11 படமும் 11 கதை, 11 நிறுவனம். ஸோ இந்த இதெல்லாம் வெளியே தெரியாது, அதனால் நான் சும்மா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் அது நடந்திருந்தால் அது தெரியாது, பட் நடக்கலை. அது வந்து என்ன சொல்கிறது, அது சரி, வாழ்க்கையில் வந்து எல்லாமே சுமூகமாகவே ஓடுற தண்ணியில் நீந்த முடியாது. எதிர்நீச்சல் போடணுன்றிருக்கிறப்ப அது போட்டு தான் ஆகணும். அந்த ஓடுற தண்ணியில் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், எதிர்நீச்சல் போட லேட் ஆகும். ஸோ அந்த தாமதத்தை இந்த படம் கொடுக்காது நம்புகிறேன். அந்த அதான் அந்த சர்வைவலுக்காக தான் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது ஒரு காரணமாக இருக்குமா, இல்லை அது வேற காரணம்? நடிக்க போகிறது வந்து நான் சர்வைவலுக்கு போகவே இல்லை. நான் எனக்கு நடிக்கிறதுல விருப்பமும் இல்லை. அது என்னென்னா, நமக்கு ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும், டேரக்டர் வந்து அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, நமக்கு அது தப்பாக கூட தோணும். பட் அதில் செய்கிறதுல உடன்பாடு இருக்கும் இல்லை, நம்ம வேலை வாங்கிடணும், அதுதான் நமக்கு சார். டேரக்டராக தான் ஸ்பாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா, சர்வைவலுக்காக நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் திரும்ப கோடைரக்டராக ஒர்க் பண்ணது. ஒரு 9 படம் ராமன் தேடி செய்திக்கு அப்புறம் 9 படம் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கூட வந்து மிக மிக அவசரம்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், பவுன் ஸ்கிரிப்ட், அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே டயலாகோட. ஸோ நான் ஏதாவது வந்து இந்த இதுலேருந்து எனக்கு சர்வைவல்னால் இதில் தான் தேடிப்பேன். நான் கதை கொடுப்பேன், கோடைரக்டராக இருப்பேன், எப்படியோ.
நடிக்க போகிறது சர்வைவல் கிடையாது, அது வந்து சரி அது பிடிக்காத தொழில் கிடையாது. ரொம்ப விரும்பி வாரும்பி கெஞ்சி கேட்டலாம் போக மாட்டேன், வந்துச்சுன்னா நடிப்பேன் இல்லைன்னா விட்டுருவேன். ஆனால் இந்த வேலைக்கு நான் கண்டிப்பாக விரும்பி போவேன். அதுக்கப்புறம் புதிய கீதைக்கு அப்புறம் விஜய் போய் மீட் பண்ணி திருப்பி கதை சொன்னீங்களா? இல்லைங்க, நான் அதாவது இன்னைக்கு யதார்த்தமாக யோசிக்கணும். உடனே எல்லாருமே கேட்பாங்க விஜய் சார் போய் ஒரு கதை பண்ணு கதை பண்ணு கதை. நான் என்னன்றேன், எனக்கு ஒரு தன்மானம் இருக்குது, எனக்கு ஒரு அவர் மாதிரி வந்து நான் இப்போவும் சொன்னேன், இப்போ அவர் மாதிரி ஒரு ஒபீடியண்ட்டாக ஒரு டைரக்டருக்கு கோஆப்ரேட் பண்ணுற ஹீரோஸ் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒன்று நான் பார்த்தேன், இன்னொன்று வந்து முரளி சார் டேரக்டர்ஸ் கம்ஃபர்டபுளாக, அதுக்கப்புறம் விஜய் சார் தான் பார்ப்பேன். அவ்வளோ டிசிப்ளின், 7 மணினா 7 மணி டைமிங்கு, டேரக்டரோட அப்படி டேரக்டர் சொல்கிறத மட்டும் தான் கேட்பார். அந்த டேரக்டருக்கு ஒரு 200 ரூபா அவரை 1000 ரூபா கொடுத்துட்டு வர்றார், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள் எவ்வளோ ஹேண்டில் பண்ணிக்கலாமோ அப்படி விஜய் சார் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு டேரக்டர் ஸ்பாட்டில் அவ்வளோ என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா என்னால் அந்த ரிசல்ட் கொடுக்க முடியும்னு ஒரு கில்ட்டி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி நான் அவரை சந்திக்காமல் இருக்கிறேன். ஆனால் அவருக்காக டெஃபினட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதுக்கு வந்து நான் விசிட்டிங் கார்டாக நான் வந்து ஏன் அவர் வந்து அவரோட க்ரோத் எங்கேயோ போயிட்டுருக்குல, அதுக்கு ஈக்குவலாக பேரலாக ஓடலன்னா கூட ஜஸ்ட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு நான் ஓடி போயிட்டு தான் அந்த இடத்துக்கு போவேன். ஆனால் டெஃபினட்டாக ஒரு நாள் போவேன் ஷியூராக. இதே ரெட் பீக்ஸில் வந்து ஒரு நாள் வந்து அவர் படத்துக்காக உட்காந்துருப்பேன், ஷியூராக நடக்கும் அது.